ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்றைக்கி வெந்தய குழம்பு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இதை ஊறட்டும் பேனில் ஒரு டீஸ்பூனுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடக்கூடாது நல்லா வறுத்துட்டு இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் ஆறிட்டுருக்கட்டும் மண் சட்டி வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை டீஸ்பூன் வெந்தயத்தையும் அரை டீஸ்பூன் கடுகையும் சேர்த்து பொரிய விட்டுட்டு ஒரு கொத்து ரோப்பில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு பல் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு நாட்டு தக்காளி நல்லா பழுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதங்கி வந்த பிறகு இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து ஊற வச்சிருந்த புளிக்கரைசலை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ புளிக்கரைசலை சேர்த்துட்டு கலந்து விட்டரலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சு வருது இப்போ கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல வெந்தயம் கடுகு ஜீரகம் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ குழம்பு இருக்கும்போது இந்த பொடியை இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்கணுன்னா ரொம்பவே அருமையான வெந்தய குழம்பு ரெடி டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் இதுக்கு ஷைடிஷாக அப்பளமோ இல்லை முருங்கைக்கீரை பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்